அன்பு நண்பர்களே, ஸோ இந்த தொகுதி இப்போ நம்ம என்ன தொகுதி பார்க்க போறோம் என்றால், தமிழகத்தில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி கரூர் தொகுதி. ஸோ கரூர் தொகுதி வந்து கரூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவளமா இருந்தது ஒரு காலத்துல, கருவளமா இருந்தது. அதே மாதிரி கரூர் அரங்க தான் இருந்தார். ஸோ அதனால தான் அந்த ஊர் பேர் கரூர். ஸோ அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காங்கிரஸ் ஜோதிமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பாக KRL தங்கவேல் சார் நிற்கிறாரு. பிஜேபி சார்பாக VV செந்தில்நாதன் அவர்கள் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கருப்பையா நிற்கிறார். ஸோ அந்த தொகுதியினுடைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ அந்த தொகுதியினுடைய பார்ப்போம். கரூர் எலெக்ஷன் 2024. நெக்ஸ்ட், ஸோ இந்த தொகுதியில் வாய்ப்புள்ள முக்கியமான அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரதானமான முக்கியமான கட்சியின வேட்பாளர்கள், காங்கிரஸ் சார்பாக சிட்டிங் எம்பி ஜோதிமணி அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக தங்கவேலு KRL அவர்கள், பிஜேபி சார்பாக வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவர் திரு VV செந்தில்நாதன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு கருப்பையா அவர்கள். இதுல வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது என்று நான் என்னுடைய அரசியல் அறிவுக்கு கிடைச்சத மூணு பேர், அந்த மூணு பேரோட ஜனத்தை ஆராய்ச்சி பண்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நெக்ஸ்ட், இதுல காங்கிரஸ் சார்பாக ஜோதிமணி அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கோம். தங்கவேல் சாருடைய ஜாதகம் கஷ்டப்பட்டு கிடைச்சது, VV செந்தில்நாதன் ஜாதகம் கிடைக்கல, அதனால அவருடைய பத்திர பிரமாணம் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதில் முதல்ல நம்ம சிட்டிங் எம்பியோட ஜாதகத்தை அனலிசிஸ் பண்ணுவோம். தங்க இவங்க ஜோதிமணி அவருடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது 9 ஆகஸ்ட் 1975 9 ஆகஸ்ட் 1975 பூர நட்சத்திரம் சிம்மராசி. ஸோ பூர நட்சத்திரம் சிம்மராசி, உங்களோட ஜாதகம் பாருங்க. லக்னம் வந்து கன்னியா லக்னம், லக்னம் கன்யா லக்னம். இவங்களுடைய திரு ஜோதிமணி அவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட் 1975 9:16 கரூர்ல பிறந்திருக்காங்க. பெரிய திருமங்கலம் அப்படின்ற ஒரு கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிம்மராசி பூர நட்சத்திரம் இந்த ஜாதகத்துல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, லக்னத்தில் புதன் திப்பலம், லக்னத்துக்கு 10 செவ்வாய் திப்பலம். அவரால்தான் இவங்க எம்எல்ஏ இல்லாம டைரக்டா எம்பி போறாங்க. ஸோ செவ்வாய் அப்படின்னா எம்பின்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்னா எம்பின்னு கிடையாது, செவ்வாய்னா மத்திய அரசு, சூரியன்னா மாநில அரசு. நீங்க மேக்சிமம் பாருங்க, யாருக்கெல்லாம் வந்து சூரியன் லக்னத்துக்கு 10 திப்பலமா இருந்து அந்த சூரியன் பலம் பெற்று அதிகமான நன்மையான சுப பலன்களை கொடுக்குற இடத்துல ஒரு நன்மையான அமைப்புல இருக்குதோ, சுபத்தன்மை அடையுதோ, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏல ஊராட்சி தலைவர்ல ஜெயிப்பாங்க. யாருக்கெல்லாம் சந்திரன் பலமா இருக்கோ அவங்களாம் கவுன்சிலர், இந்த மேயர், மண்டல தலைவர்லாம் ஜெயிப்பாங்க. சோ இவங்க செவ்வாய் சம்பந்தப்பட்டவரெல்லாம் எடுத்த உடனே கார்த்திக் சிதம்பரம் சார் மாதிரி எம்பி போனாங்க. அவங்க ஜாதகத்திலையும் பார்த்தா செவ்வாய் பலமா இருக்கும். சோ இங்க லக்னத்துல புதன் திப்பலம், லக்னத்துக்கு 10 செவ்வாய் திப்பலம். சோ இது மட்டும்தான் இருக்கா, இந்த ஜாதகத்துல வேற என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஜாதகத்துல செவ்வாய் 4வது பாகம் சனியை பாக்குறாரு. செவ்வாய் 4வது பாகம் சனியை பாக்குறாரு. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகராசியில புலர் புசும் குருவட நட்சத்திரத்தில் இருக்காரு. ரைட்டு, குரு பகவான் புதனை பாக்குறாரு, குரு பகவான் சுக்கரனை பாக்குறாரு, ஆனா புதனும் சுக்கரனும் குருவை பார்க்கல. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமாதிபதியும் அஞ்சாம் அதிபதியும், அவர் 9வது இடத்துல இருக்காரு. 9வது இடத்துல இருந்து 5வது இடத்தையும் பாக்குறாரு. ஸோ அப்படி அஷ்டமாதிபதி வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்க கிரகங்களை பார்க்கறது நல்லது. 5வது அதிபதி அவர் தான், அஷ்டமாதிபதி அவர் தான். ஆனா அஷ்டமாதிபதி நல்ல இடங்களுக்கு 9வது இடத்திற்கு வந்து, ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்திற்கு வந்து இன்னொரு திரிகோணத்தை பார்ப்பது நல்லது. ஸோ அதனால புதன் சுக்கரன் பலம் பெறுகிறது. ஸோ தசா புத்திக்கோங்க. இன்னொரு ஜாதகம் வந்து இந்த 2014 முதல் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. 2019 முதன் முறையாக இவங்க வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. 2019 முதன் முறையாக இவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா குரு தர்சனம் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குரு லக்னத்துக்கு 9 குரு பகவான் 9வது இடத்துல இருக்காரு. ஸோ 9வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. ஸோ ராகு திசையில குரு புத்தியில இவங்க முதல் முறையா வெற்றி பெறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. அப்ப எல்லாம் இழுபறி அதிகம் சொன்னாங்க. ஆனா நம்ம போன 2019 இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா அந்த வீடியோ எல்லாம் என்ன இருக்கு நம்ம இதே யூடியூப்ல. ஸோ அவங்க வந்து ஒரு ஈஸியா கேக் வாக்கா போனாலும் ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 புதன் புத்தி நடக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் குரு புதனை பார்த்தாரு, இப்போ புதன் இருக்கு, அதையும் குரு பாக்குறாரு. ஸோ இந்த மறுபடியும் பஞ்சமகா புருஷத்துல புதன் சுக்கரன் குரு அமைப்பு மீண்டும் வருகிறது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம KRL தங்கவேல் சார் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, அவர் சனியில சந்திரன் வருது, சனியும் வந்து மறைகிறாரு, சந்திரனும் பெருசா பலமா இல்லை.
பி வி செந்தில் நாராயணன் சார்ல பஞ்சமாக புரிசோ பெருசா பலமா இல்லை. அதாவது அவங்க எம்எல்ஏ கவுன்சிலர் ஊராட்சி தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய குழு பேரூராட்சி தலைவர் அந்த மாதிரி போறதுக்கான அமைப்பு இருக்கு எதிர்காலத்துல. பட் ஒரு எம்பியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப வரக்கூடிய தசாபுக்கு அவர் வந்து புதன் மேல போயிட்டு இருக்கு, அந்த புதன்ல வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்மளுடைய இந்த தொகுதியுடைய வின்னர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த தொகுதியுடைய வின்னர் யார் அப்படின்னா இந்த ஆராய்ச்சியை முடிவுல ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையம் சார்பாக கரூர் தொகுதியில காங்கிரஸ் சார்பாக நிற்கின்ற திரு ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பு. ஸோ அப்படி அவர் உண்மையில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் வெற்றினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ், ஒரு 80,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு தேசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை முன்னதாக தெரிவித்துக் கொள்வதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. உங்க அக்கா உங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ இந்த தொகுதி நிறைய பெறுகிறது. இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், இது என்னுடைய ஒரு கணிப்பு தானே தெரியல, இவங்களுக்கு ஆதரவான வீடியோ கிடையாது. அப்படி போறதா இருந்தால் நான் தேர்தலுக்கு முன்னாடி போட்டுருவோம், நான் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து 2 நாளைக்கு போட்டு எந்த யூஸ் கிடையாது. ஸோ இதனுடைய ஜோதிடத்தின் மூலமாக நீங்க நினைக்கலாம் எப்படா ஒரு தொகுதி ஒரு கட்சியே ஜெயிச்சுட்டு இருக்கு ஒரு மக்களே ஜெயிக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு ஜோசியம் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கும். ஜெயிக்கிறவங்களா நிக்க வச்சா ஜெயிக்காங்க ஜெயிக்க தான் செய்வாங்க. ஸோ ஆப்போனன்ட்ல வீக்கா போனது ஒரு ஒற்றுமையெல்லாம் போனது ஒரு விஷயம். ரெண்டாவது காரணம் ஓரளவுக்கு வலுவான கேண்டிடேட்லாம் தப்பான தொகுதியில் போய் நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரூர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இதுக்கு முன்னாடி நீ வெற்றி பெற்ற சில எம்எல்ஏ ஜாதகமும் நல்லா இருக்கு, பட் அவங்க இப்போலாம் பொருளாதார ரீதியாக தொய்வாயிட்டாங்க. மேபி அவங்களாம் நின்றுருந்தா ஜோதிமணி அக்காவுடைய கட்சிக்காரங்களே 2-3 பேர் தனித்தனியாக போட்டு அவங்களுடைய வாக்கை குறைச்சிருப்பாங்க, ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீர்த்து போயிருக்கும், அந்த மாதிரியா இருக்கும். இப்ப 2014 அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, அப்ப அவங்களுக்கு அந்த அமைப்பு இல்ல. சோ அதனாலதான் 19-24 ஜெயிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆப்போனன்ட்ல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் 2016-17 நினைக்கிறேன் ஆர்கே நகர்ல எல்லாருமே ஆரம்பிச்சு மதுசூதனன் ஜெயிப்பான்னு சொன்னாங்க. அப்ப நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல, 2018 தான் நம்ம ஆரம்பிச்சோம். அப்ப என்னுடைய பேஸ்புக்ல எழுதியிருந்தேன் ஆர்கே நகர்ல திரு டிடிவி தினகரன் ஜெயிப்பாரு, குக்கர் விசில் அடிக்கணும்னு சொல்லி வேந்த டைம்ல சொல்லியிருந்தேன். அப்ப எல்லாருமே வந்து கருத்து கணிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை தப்பா கொடுத்துருந்தாங்க. ஆனா ஜெயிச்சாரு, ஏன் அது வந்து அதுக்கு 1008 காரணம் எது ஆட்டோக்கன்னு அதான் 2வது பட்சம். பட் ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது அங்க இருக்க கேண்டிடேட்டை விட ஒரு ஜாதகம் பலமா இருந்தது. ஸோ அது வந்து 2வது ஒரு புதுசா வந்த கிரேஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட்ல வலுவான ஆள் இருந்தா ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு நீர்த்து போய் எப்படியா ஸ்லைட்ல ஜெயிச்சிருவாங்க. இப்போ 100 ஓட்டு 50 ஓட்டு ஜெயி 51 ஓட்டு எடுத்தாலும் ஜெயிக்கணும் கிடையாது. ஒருத்தர் 30 எடுக்கிறாரு ஒருத்தர் 32 எடுக்கிறாருன்னா நம்ம 34 எடுத்தா கூட நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ சில தலைவர்கள்லாம் ஏடிஎம்கேல தொகுதி மாதிரி நின்றதுனால அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, பட் நம்ம போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது நம்ம சொன்னாலும் அவங்கலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கேஸ்ட் போலரைசேஷன் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரைட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ஒரு கட்சிக்கு சார்ந்தவங்க கிடையாது. ரிசல்ட் உண்மையே இப்படி ஒன் சைடா தான் வரப்போது, அதனால தான் நான் சொல்றது புரியும். ஸோ மீண்டும் இன்னொரு கணக்கில் சந்திப்போம். நீங்க ஏதாவது ஒரு கட்சியில இருக்கீங்க அப்படின்னா திமுக அதிமுக ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி தேமுதிக எதுவாக இருந்தாலும் ஓகே, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்து சும்மா ஒரு பொழுதுபோக்கு அரசியல்வாதியாக இருக்கிறத விட நான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் ஆகணுன்ற எண்ணத்தோட தான் நான் கட்சியில் இருக்கேன். நான் ஒரு எம்எல்ஏ ஃபியூச்சரில் ஆகணும், நான் ஒரு மந்திரி ஆகணும், நான் ஒரு எம்பி ஆகணும், நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஒரு மண்டல தலைவர் மேயர் இந்த மாதிரி பொசிஷன் வந்து தான் நான் கட்சியிலே இருக்கேன். என்றைக்காக இருந்தாலும் என்னுடைய டார்கெட் அதுதான் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கரூரில் இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு யோகமானதான்னு சொல்லி ஒரு 13-14 வீடியோ போட போகிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஜாதகம் செட் ஆக போகிறது இருக்குது அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரான்னு கேட்டீங்க, அவருடைய அரசியல் என்ட்ரி எப்படி இருக்கும், அவர் வந்து எதிர்கட்சி அவர் வரா முதலமைச்சர் ஆகிறதுக்கு யோகங்கள் இருக்கா அப்படின்றது அவருடைய உண்மையான ஜாதகம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணி நம்ம வீடியோவை ஆகஸ்ட் மாதம் போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.